எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது வந்து மீன் வடை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சங்கரா மீன் வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது விருதுநேரம் ஆச்சு சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க. மூணே மூணு சங்கரா மீன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் வந்து அதுவும் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதை நல்லா பிணைஞ்சி நல்லா எடுத்துக்கோங்க. இது தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மீனை வந்து எடுத்து அதில் வச்சு வறுத்து வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது திருப்பி போட்டு திரும்பி வந்து வறுத்தி எடுத்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மீனை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நல்லா வறுத்து வந்தோடனே எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. 100 கிராம் கடலை மாவு, அதில் பாதி அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போடணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, உரப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து 2 ஸ்பூன் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறனாலும் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றுறனாலும் ஊற்றிக்கோங்க. அந்த வறுத்து வச்ச மீனை வந்து நல்லா பிச்சு பிச்சு எடுத்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மண்டை பகுதியை மட்டும் போடாதீங்க. மண்டை பகுதியும் அந்த முள் பகுதியும் போடாமல் அதை தனியாக வந்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க, இந்த மண்டை பகுதியும் முள் பகுதியும். அதுக்கப்புறம் அந்த மீனில் வந்து நல்லா பரட்டி எடுத்துகிட்டு முள்ளெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து எடுத்து வச்சுருங்க. தனியாக பார்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா எடுத்து கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவைக்கேற்ப வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த மீனெல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா அந்த கடலை மாவையும் அந்த பச்சரிசி மாவையும் எல்லாம் சேர்ந்து நல்லா பரட்டி எடுத்துகிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து அதை வந்து உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அதை வந்து அந்த பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சன்ஃப்ளவர் ஆயில் நான் ஊற்றிருக்கேன், உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குதோ அதை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுட்டு அந்த உருண்டையெல்லாம் வந்து நான் அப்படியே ஒரு 5 நிமிஷம் காண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். இடையில போட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே திருப்பிக்கிட்டிங்கன்னா உடஞ்சாலும் உடஞ்சி போயிடும். அதனால் நல்லா வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. நல்லா வந்து நல்லா பொன்முருவெலாம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்களும் சாப்பிடட்டும். இது வந்து நிறையா வந்து மீனை போட்டுட்டு கடலை மாவும் அரிசி மாவும் கம்மியாக போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.